ஆரம்பிச்சு. படைக்கலப்பவர் துரைமூர்த்தி ஆற்காடு. மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு நாளை ஒட்டி ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாரதியாரின் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் சொல்லி மாளாது. அவருடைய தமிழ்ப்பற்றை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று ஆர்த்தார் தம் பாட்டில். அதில் பல மொழிகள் தெரிந்ததால்தான் இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவர் பறைசாற்றினார். ஆம், எல்லா மொழிகளும் அறிந்த அவர் கற்று தேர்ந்ததனால், அதில் உள்ள நுணுக்கங்கள் அறிந்ததனால்தான் தமிழில் உள்ள சிறப்புகளை அவரால் சொல்ல முடிந்தது. அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் புலவர்களில் மிக சிறந்தவர்களை வரிசைப்படுத்த அவர் தவறவே இல்லை. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர். சேமமுற வேண்டுமென திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று ஆர்த்தார். ஆம், நம்முடைய பாவலர்கள் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர்கள், மேன்மை மிக்கவர்கள். அவர்கள் படைத்த தமிழை நாமும் நம்முடைய வழி வழி தோன்றர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் உள்ள கருத்தை அவர் வெளிப்படையாக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பாட்டில். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய தமிழ் மட்டும் சிறந்தது என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது. பிற மொழிகளில் உள்ள அனுபவங்களை, பிற மொழிகளில் உள்ள அறிவியல் நுணுக்கங்களை, பிற மொழியில் உள்ள பொறியியல் நுட்பங்களை நாம் நம்முடைய தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அவா அவருக்கு அப்பொழுதே எழுந்துள்ளது. அதனால்தான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மாறாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று பகர்ந்தார். பிற நாட்டு மொழிகளில் உள்ள சிறப்புகளை நம் மொழியில் மொழிபெயர்த்த போது அவர்கள் நம்முடைய மொழித்திறனை அவர்கள் அறிய வேண்டும் என்று அவாபுறுகிறார். அது மட்டுமல்ல, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கம் கவிப்பெருக்கம் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழமதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார். ஆம், நம்முடைய தமிழ் மொழியில் எத்தனை சிறப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்று பிறர் அறியும் வண்ணம் நாம் நம்முடைய மொழியை வளர்க்க வேண்டும் என்று தம்முடைய பாட்டின் மூலம் இனிமையை ஏற்றத்தை இங்கே நிலைநாட்டியுள்ளார். ஆம், அவருடைய வழியில் நாம் செல்வோம். பாரதிக்கு புகழ் அஞ்சலி செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். யான் பெற்ற எழுத்துக்கும் பகுத்தறியும் திறனுக்கும் குரல் கொடுத்து உயிர் கொடுத்த மாகவியாம் பாரதிக்கு கீதா செந்தில்குமாரின் நன்றி கூத்த அஞ்சலி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தை என்னென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அரம்பையர் போலிடம் கண்ணியர் சொன்ன தமிழ்நாடு காவிரி தெப்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதுமையை போருணை நதி என மேவியலாறு பலவோட தீர் மேனி செழித்த தமிழ்நாடு நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குண்டம் இவற்றிடையே புகழ் வண்டி கிடக்கும் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின்
நிலத்தின் புகழ் பாரெங்கும் நீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு என்ற போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே. எங்கள் தந்தை என்னாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த நல்வாய்ப்பினை எனக்கு அளித்த நுவலி விளையாடிக்கு எனது நன்றி கலந்து வணக்கங்கள். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னார். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பாவை தெரியுதடி. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னார். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பாவை தெரியுதடி. மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி. வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பா. மோனத்திருக்கது அடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நானொருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோ. நானொருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோ. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே. நன்றி வணக்கம். பாரதியாரின் நினைவுகள். பாரதி நீ இன்று தீதான் பற்றி எரியும் தீ. அனைக்கு தீனி கொடுக்க போய் தூக்கி எறியப்பட்டு உயிர் துறந்தாயே மனிதம். அன்றைய மனிதர்களும் புரிந்து கொள்ளவில்லை, அன்றைய விலங்குகளும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே. காலம் உன் மீது 33 வயதிலேயே கை வைத்து விட்டானே பாரதி. என்ன கொடுமை, என்ன கொடுமை. மனைவியை கைபிடித்து இன்றைய தேதியில் அழைத்துச் செல்ல கூச்சப்படும் சமூகத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனைவி செல்லம்மாவின் மீது கை வைத்து நடந்தாயே பாரதி. அதை நினைத்து பார்க்கும்போது